Hello everyone, welcome to Max Corner. So in the class la vandu namba 1 minute max abdingra series la irundhu co prime abdingra or concept paapom. So co prime abdingra concept already namak therinjirundhalume vandu inda 1 minute max concept series la vandu pathinga appadina namma pudusa edhaavadhu oru vishayam kattukra maari dhaan irukum. 100% இந்த வீடியோலையும் நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஈவன் உங்களுக்கு கோப்ரைம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலுமே, ரைட். ஸோ கோப்ரைம் அப்படிங்கிறத ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படிங்கிறத சொல்லலாம். தமிழில் வந்து சார் பகாயன், ரைட். இப்போ இந்த கோப்ரைம் அப்படிங்கிற கான்செப்டை ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம், ரைட். ஸோ கோப்ரைம் அப்படிங்கிறது என்னன்னா, ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அது இந்த ரெண்டு நம்பரும் கோப்ரைம் தான். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் 1 இருந்துச்சு அப்படின்னா அது கோப்ரைம். அந்த ரெண்டு நம்பர் ப்ரைமாகவும் இருக்கலாம். ஸோ 5 and 7 ரெண்டுமே ப்ரைம் நம்பர். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர் காம்போசிட் நம்பராகவும் இருக்கலாம், பகு எண்ணாகவும் இருக்கலாம். இப்போங்களா 14 and 27 அப்படிங்கிறது காம்போசிட் நம்பர்ஸ். அப்படி இல்லாட்டி ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராகவும் ஒரு நம்பர் காம்போசிட் நம்பராகவும் இருக்கலாம். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க லாஜிக். நான் அதை எக்ஸாம்பிளோட கொடுத்துருந்துருக்கேன், ரைட். ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருக்கலாம், ரைட். ரெண்டுமே பகா எண்ணாகவும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ரெண்டுமே காம்போசிட் நம்பராகவும் இருக்கலாம், ரெண்டுமே வந்துட்டு பகு எண்ணாகவும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒன்று ப்ரைம் நம்பராகவும் ஒன்று காம்போசிட் நம்பராகவும் இருக்கலாம். ஸோ நம்மளோட லாஜிக் என்ன அப்படின்னா, ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் 1 இருந்துச்சு அப்படின்னா அது கோ ப்ரைம். அதில் ப்ரைம் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற அவசியமே கிடையாது, கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கோ ப்ரைம் அப்படின்னா அந்த நம்பரில் ப்ரைம் நம்பர் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு அதில் ப்ரைம் நம்பர் இருக்கணுங்கிறது தப்பான லாஜிக்லேயே தான் நம்ம புரிஞ்சிருந்திருக்கோம், சரிங்களா, ரைட். ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் 1 இருந்தால் போதுமே மட்டுமே போதுமே தவிர அந்த நம்பர் ப்ரைமாகவும் இருக்கலாம், காம்போசிட்டாகவும் இருக்கலாம், அதாவது பகு எண்ணாகவும் இருக்கலாம், இல்லாட்டி பகா எண்ணாகவும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸ் போன வச்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.